ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் கிஷோர் கேமிங் தமிழ் சேனல். நான் தான் உங்க கிஷோர். நம்ம சேனலில் லாஸ்ட் பைரேட்ஸ் என்ற கேமோட தேர்ட் பார்ட் வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவை பார்க்காம உள்ளவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் இந்த கப்பலை பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் அதாவது அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம், அடுத்த லெவலப்பு கூட பண்ண போகிறோம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அண்ட் இந்த கப்பலை நம்ம பில்டு பண்ண அதாவது ஒவ்வொரு லெவல் இன்க்ரீஸ் பண்ண இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா பில்டு ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லெவல் இன்க்ரீஸ் பண்ண ஒவ்வொரு ஐட்டத்தையும் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கப்பலை கிரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த கப்பல் வந்து அடுத்த லெவலில் அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஐட்டம் தேவைப்படுது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வுட்டு, அது ஆல்ரெடி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை கிளாத் மாதிரி இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தோல் மாதிரி இருக்குது. சரி ஓகே, இதில் செகண்ட் ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஐட்டத்தை கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நம்ம கிராஃப்டிங்குள்ளே தான் போகணும். இதில் கடைசொன்னு பார்த்தீங்கன்னா உல்ஃபிங் லூம் சொல்லி ஒரு ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, கண்ட கடைசி பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல. அதை தான் கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணுறதுக்கு வுட்டும் நெக்ஸ்ட்டு அந்த இது கரும்பும் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. கரும்பு அங்கே இருக்கும். அண்ட் அடிக்கடி ஆட் வேற வந்துக்கிட்டு இருக்கே, அதனால் நெட் ஆஃப் பண்ணிட்டேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கரும்பை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது எடுத்துடலாம். அண்ட் அதுக்கடுத்து இதுவும் தேவைப்படும். இங்கே இன்னும் அது பத்து ஒம்பது தேவைப்படுது. அந்த ஒம்பதுக்கு தான் நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இருக்கிற கரும்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போதைக்கு எத்தனை 16 இருக்கா, இன்னும் 4 வேணும். அதுக்கு அந்த லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஐலாண்டு இருக்கும், ஐலாண்டு இல்லை பக்கத்தில் வந்து வேறு ஏதாச்சும் இடத்துக்கு போய் அதை எடுக்க பார்க்கலாம். ஓகே, தண்ணி தாகம் எடுக்குது, அதனால் கொஞ்சம் வாட்டர் மெலன் குடிச்சுக்கலாமா? இளநீரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை கொஞ்சம் குடிச்சுக்கலாம். போதுமா? போதும். சரி ஓகே. அண்ட் ஸ்வாட் எடுத்துக்கலாம், ஏன்னா அந்த இடத்துல காட்டு பண்ணி இன்னும் ஒரு சில ஐட்டம்லாம் நம்மளை அட்டாக் பண்ண வேண்டியது. அட்டாக் பண்ணாலும் அட்டாக் பண்ணோம், அதை நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு தான், அதை நம்ம சம்பவம் பண்ணுறதுக்கு தான் இந்த இதை எடுத்திருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, முயல் அடே இருடா. ஓகே, செத்துருச்சு. சாரி, இந்த மாதிரி வேடெல்லாம் டேஞ்சரஸான வேடெல்லாம் பேசக்கூடாதாம்மா, பேசினா காப்பிரைட் கொடுத்துட்றாங்க. என்னத்தை பண்ண சொல்கிறீங்க? சரி ஓகே, இதை எடுத்துக்கலாம். ஓகே, பக்கத்தில் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச இந்த கரும்பெல்லாம் இருக்கும், அதை எடுக்கலாம். கோழி இப்போதைக்கு நீ எனக்கு தேவையில்லை. ஆஹா, இதோ பார்த்தீங்களா, கட் பண்ணி. ஆஹா, இது நம்மளை அட்டாக் பண்ண வரும். எப்படி எஸ்கேப் ஆனோம்? ஓகே, இதுக்கிட்டே இருந்து கிளாத்து அந்த இது பார்த்திங்கன்னா கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, மூணா இன்னும் ரெண்டு வேணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுக்கிறது என்ன கஷ்டம் இல்லை. ஓகே, இங்கே இளநீ இருக்குது, எடுத்துக்கலாம். இன்னும் 28 செகண்ட் கழித்து எடுத்துருந்தால் அவ்வளோதான், அது அப்படியே போயிருக்கும். ஓகே, இது வேறு, அதாவது பேக் பேக்கில் எல்லாம் ஃபுல்லாக இருக்காமா, அதைத்தான் சொல்லிக்கிட்டு கிடக்குறானுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஓகே, அந்த கரும்பு எடுக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேனும். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, எலும்பு போட்டு தள்ளிடலாம். எலும்பு கொடு அங்கடா டே. ஓகே, ஆஹா, இது வேறு நம்மளுக்கு டேமேஜ். இது ஸ்வாடு அந்த இது பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு, அதை ரிப்பேர் பண்ணணும். பேக் பேக்குள்ளே போகலாம். ஓகே, இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டமில் கேட்பாங்க? ஓகே, இதுக்கு எல்லா ஐட்டமும் இருக்குது, எடுக்கலாமா வேண்டாமா? சரி, ரிப்பேர் கொடுத்தாச்சு. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை இந்த கரும்பு தான். இங்கிட்டு வேறு ஏதாச்சும் இருக்கா? ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. இந்த ஒன்றுக்கு தான் நான் இது வரைக்கும் வந்தேன்னாடா. ஓஹா, அங்கே அந்த சைடு ஒன்று இருக்குது கைஸ்.
ஆஹா, இந்த சைடு போக முடியாதா? ஓகே, அந்த ஆஹா, அந்த சைடு ஒரு ஜாம்பிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு கைஸ். சரி வேண்டாம், நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு கரும்பு இன்னும் ஒன்று தேவைப்படுது, ஒன்று கிடச்சா போதும். அது இதோ இந்த இருக்கு, எடுத்தாச்சு. அந்த இங்கே ஒரு முயல். அடே, ஓகே, சம்பவத்தை பண்ணியாச்சு. ஓகே, தேவைப்பட்ட கரும்பெல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தோல், அது தான் வேணும். இங்கே ஒரு காட்டுப்பன்னி இருக்குமே. ஓகே, அவ்வளோதான், இதையும் சம்பவம் பண்ணியாச்சு. இதுக்கிட்ட இருந்து அந்த தோல் எடுத்துக்கலாம். முன்னே அது மூணு நாலு இது தேவைப்படும், அதெல்லாம் எடுத்துக்கிற வேண்டியதான். இங்கே இருந்தாலும் கரும்பு எடுத்துக்கலாம், தேவைப்படும் நம்மளுக்கு. வேற எங்கேயாச்சும் இருக்கா? ஓகே, இந்த சைடு ஒரு காட்டுப்பன்னி இருக்கு. ஒரு அட்டாக் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடணும், அப்படி ஆகிட்டோம்னாலே போதும். ஓகே, இன்னும் ரெண்டு கிடச்சா போதும். ஓகே, இங்கே ஒரு முயல் கிடச்சிட்டு. ஓகே, அவ்வளோதான். எங்கே எங்கே, இன்னைக்கு முயல் கறி தாண்டி. ஓகே, இங்கே ஒரு கரும்பு. இன்னும் ஒரு சில காட்டு பணியை கொல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் எத்தனை இது வேணும்? ஓகே, இன்னும் ரெண்டு இது வேணும். அந்த காட்டு பணியோட தோல் பார்த்திங்கன்னா ரெண்டு வேணும். இந்த ரெண்டு கிடச்சிருச்சுன்னா போதும். நினைத்ததே முடித்தவன் நான் 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 என்ற பாட்டை போட்டுக்கிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஒன்று செஞ்சாச்சு, இன்னொன்று செஞ்சாச்சு. ஓகே, இந்த சீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கா? காட்டு பண்ணி மட்டும் இல்லை, எலும்பு கூடும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இது இருக்கு. ஆஹா, சம்பவத்தை பண்ணியாச்சு கைஸ். ஆஹா, இன்னும் ஒன்று வேணுமா? ஒன்று கிடச்சா போதுன்ட்டு தான் நம்புகிறேன். இவனை ஒரு தந்துட்டான். ஆஹா, கொஞ்சம் பெரிய ஆளுங்களாக இருக்காங்கங்களே. இன்னும் ஒரு அட்டுப்பண்ணி பண்ணியாச்சு. ஆஹா, என்னடா ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட. ஆஹா, அங்கே ஒருத்தன் இருக்காங்க. ஆஹா, போடா. ஆஹா, அட்டாக் பண்ண முடியலையே, அவ்வளோதான். இப்போ எப்படி புயல் ஸ்பீடில் ஓடுறேன்னு மட்டும் பாருங்கடா. இப்போதைக்கு ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அந்த வாழைப்பழம் அதை சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அங்கங்கே வாழை மரம் இருக்கும், அதிலிருந்து வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு தேவையான இது சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இதுவே இப்போதைக்கு போதும். எங்கே வாழை மரம் எங்கடா? இது வாழை மரமா? இல்லை, இது சாதா மரம். இதோ இருக்கு, எடுத்தாச்சு. வேற எங்கேயாச்சும் வாழை மரம் இருக்கா? எனக்கு வாழைப்பழம் வேணும்டா, வாழைப்பழம். ஓகே, அவ்வளோதான் போல இருக்கு. ஓகே, இருந்தாலும் எதுக்கும் ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம். இன்னும் ரெண்டு வாழைப்பழம் வேணும். பட் நம்ம இங்கே எதை தேடி வந்தோமோ கிட்டத்தட்ட அதை எடுத்தாச்சு, அதனால் இனி நம்மளுக்கு அது தேவைப்படாது வேறு எதுவும். ஓகே, இதோ பார்த்தீங்களா, மறுபடியும் அந்த இது வந்துருச்சு. இது என்னது? கரும்பு. இதோ இங்கே வாழைப்பழம் இருக்கும், இதை எடுத்துக்கிற வேண்டிதான். எனக்கு நீங்கள் வேணும்டா. அடுத்து இருந்துடா எங்கே?
மறுபடியும் தனித்தாகம் எடுக்குது. ஓடி ஓடி வேலை செஞ்சதுனால தனித்தாகம் அடிக்கடி எடுக்குது. போதும் போதும், இன்னொரு வாழைப்பழம் வேணும். ஓகே, ஓகே, தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த இதை கப்பலை பில்டு பண்ணுறதுக்கு இன்னும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு ஐட்டம் மட்டும் தேவைப்படுது கைஸ். அதை எப்படி எடுக்கணுன்றத நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன்று இதை கிராஃப்டிங்கில் ஒரு இதை க்ரியேட் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லி இதை கிராஃப்ட் பண்ணணும். இதுக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டமும் இருக்குது. இதுக்கு இன்னும் 1.5 நிமிஷம் ஆகும், சாரி இன்னும் 1 நிமிஷம் ஆகும். அந்த 1 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அதுக்குள்ளே நம்ம இன்னும் வேறு ஏதாச்சும் ஐட்டம் தேவைப்படுதா? இன்னும் தேவைப்பட்டோம். ஓகே, இங்கே ஒரு வாழைப்பழம் இருந்துச்சு, நம்மளுக்கு இன்னும் வாழைப்பழம்லாம் தேவைப்படுது. ஏன்னா ஹெல்த்து பார்த்திங்கன்னா, ஹெல்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 32 தான் இருக்குது. அதனால் தேவைப்படுறப்ப வாழைப்பழத்தை எடுத்து வைக்கிற வேண்டியதான். எங்களோட பேஜ் மட்டும் இல்லைடா, எல்லாமே வாழைப்பழம் வந்தாண்டா இருக்கும். ஓகே, இங்கே நம்ம பயிரட்டாலி தரையில் தூங்கிக்கிட்டு இருக்காரு, தரையில் இல்லை மணலில் தூங்கிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, பீச் மணலில் தூங்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே, இன்னும் அந்த 1 நிமிஷம் முடியலையா? இன்னும் 12 செகண்ட் இருக்கு கைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டத்தை க்ரியேட் பண்ண முடியும். இதை க்ரியேட் பண்ணிட்டோம்னா இது மூலியமாக தான் அந்த ஒரு கிளாத்தா, அது பேர் எனக்கு சற்று ஞாபகம் வர மாதிரிக்கு, பட் அது நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அதிகம் பற்றி என்ன செஞ்சாச்சு, இதை நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம பேக் பேக்கில் இது இருக்கு பார்த்தீங்களா. சரி, இது எப்படி நான் ப்ளேஸ் பண்ணேன்? ஆஹா, இதை வந்து நம்மளோட இந்த இதில் கையில் வந்து மாற்றணும் கைஸ். ஓகே சரி, ஓகே, இப்போ இதை இங்கே வச்சதுக்கு பிறகு எடுத்து அப்படியே இங்கே வைக்கணும். ஓகே, ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சோத்தை ஒட்டி கிட்டத்தட்ட ப்ளேஸ் பண்ணிடலாமா இந்த இடத்துல ப்ளேஸ். ஓகே, பண்ணியாச்சு. இதில் அந்த புதையல் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா எதை கொடுத்தா என்ன ஆகும்ன்றதெல்லாம் தெரியும். இதில் கரும்பை தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. இந்த க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம, ஓகே, அந்த கரும்பை தான் எடுத்து இங்கே வைக்கணும். வச்சது பிறகு வேவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழேயே பச்சை கலரில் அதை கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். பூஸ்ட்ன்றது இருக்குது, 10 கோல்டு கெயின் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செய்யும். பட்டு வேணுமான்றதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஓகே, இன்னொரு நம்மளுக்கு ரோப்பு பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகுது. ஒரு 3 ரோப் இருந்தால் 1 கிளாத் பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும். பொறுத்திருந்து பாருங்கள், அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வர்றது எப்படி க்ரியேட் பண்ணோம் என்ன ஏதுன்றது பார்த்தீங்களா. ஆஹா, இன்னும் க்ரியேட் ஆகிருக்கே. சரி ஓகே, இது ஒரு பக்கம் க்ரியேட் ஆகட்டும். நம்ம முயலை பார்த்தீங்கன்னா செஞ்சோம் பார்த்தீங்களா, அதோட கறி, அதை நம்ம சாப்பிடணும். சரி, அதுக்கு முன்னாடி இன்னும் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஓகே போதும். ஓகே, அதை நம்ம சமைச்சிடலாம் முயலை வச்சுட்டு. ஓகே, ஆன் பண்ணியாச்சு, இது சமைச்சிக்கிட்டு இருக்கட்டும். அண்ட் அது கொஞ்சமாச்சு ரெடி ஆகிருக்கும். ஓகே, பார்த்தீங்களா அந்த கிளாத் ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா, இது பேர், ஆமாம் கிளாத், ஆமாம் இது பேர் ரோப், ஆமாம் 3 ரோப் இருந்தால் 1 கிளாத் க்ரியேட் ஆகும். அண்டு இந்த இது 1 கரும்பு இருந்தால் அது பார்த்திங்கன்னா கயிறு ரோப்பாக பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். ஓகே, 2 தான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்திருக்கு. அண்டு இன்னும் பார்த்திங்கன்னா 8 தேவைப்படுதா? ஓகே, இது குக் ஆகிருக்கா? ஓகே, குக் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். அண்டு இப்போ எத்தனை வந்திருக்கு? ஓகே, 2 தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இது 10 கேக்குறானுங்க. அண்டு இன்னும் பார்த்தீங்கன்னா உட்டு பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஏன்னா இதை அப்டேட் பண்ணுறதுக்கு
அதனால் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மரத்தை வெட்ட வேண்டியது வேலை தான். அண்டு மரத்தை வெட்டுறதுக்கான அந்த டூல்ஸ் எங்கடா இருக்குது? ஓகே, அது இல்லையே. ஓஹா, அதையும் கிரியேட் பண்ணணுமா? சரி ஓகே, கிராஃப்டிங்கில் போயிட்டு இது இருக்குது, ஸ்டோன் ஹெட்செட். ஆமாம், இதோ பேர் சொல்கிறானுங்க. சரி ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 10 ஸ்டோன் வேணும். இங்கே ஒரு பாறை இருக்குமே, எங்கடா இருக்குது? ஓகே, இதோ இருக்குது. இதை உடச்சது மூலயமா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அது கிடைக்கும். இது பாறை, 10 பாறை பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம அதை வந்து கிராஃப்ட் பண்ணலாம். இதுக்கு வேறு 27 செகண்ட் தேவைப்படுமாமா? ஆமாம், அது சமைச்சாச்சா? ஓகே, 2 குக்காக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா 1 குக்கு ஆகிடுச்சுன்னு, அவ்வளோதான். ஆஹா, வுட்டு வேறு கம்மியாக இருக்கே. இதுக்கு வேறையுமா? இப்படி சோதனைக்கு மேலே சோதனை கொடுத்துக்கிட்டே இருந்தா நான் எதைத்தாட நான் சாதிக்க? ஆஹா, இதுக்கு அடுத்து அவ்வளோதானே, குக்கு ஆகாதே. ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற வுட்டை அதுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம். ஏய், எனக்கு ஒன்றும் குக்கு ஆகணும்டா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இது மரத்தை வெட்டுறதுக்கான அந்த டூல்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு, அதை எடுத்துக்கலாம். அண்டு இது சமைச்சு முடித்தாச்சா? நான் கிட்டத்தட்ட சமைச்சு முடித்தாச்சு. ஓகே, இதை நம்ம என்னோடய பேக் பேக்குக்கு எடுத்துக்கலாம். அண்டு இப்போ பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு, அதனால் நம்ம அதை சாப்பிட்றலாமா? ஒரு இதாக சாப்பிட்டா 15 பகுடு பசி இது வந்து கூடுது. ஓகே, மொத்தமாக 3 சாப்பிட்றலாம். இப்போ எப்போ சாப்பிட்டாலும் ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வுட்டு அதிகமாக தேவைப்படுது, அதனால் அதை கலெக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா கப்பல் பில்டு பண்ணுறதுக்காக, அதாவது கப்பலை அடுத்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எல்லா ஐட்டமும் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு. அந்த கிளாத்து, நெக்ஸ்ட்டு அந்த தோல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வுட்டு, எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லெவலப்மெண்ட்டு கொடுத்தா போதும், லெவல் 4 போய்டுன்ட்டு நினைக்கிறேன். ஓகே, லெவலப் பண்ணி விட்டுலாம். ஓகே, ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கப்பல் அடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆகிடுச்சு, அதோட கப்பல் லைட்டாக பார்த்திங்கன்னா பில்ட் ஆகிடுச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும், லெவல் 5 வந்துடுச்சுன்ட்டு நினைக்கிறேன். லெவல் 5 வந்திருக்கா, 4 வந்திருக்கா? ஆஹா, லெவல் 4 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லெவல் 5 வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் தேவைப்படுன்றதை பார்த்துடலாமா? ஓகே, வுட்டு, அதுக்கடுத்து ஸ்டோனு, அதுக்கடுத்து ரோப்பு, கடைசியாக பார்த்தீங்கன்னா நங்கூரம். இந்த 4 ஐட்டம் பார்த்தீங்கன்னா தேவைப்படுமாமா? உண்மையாகவே இந்த ஐட்டத்தெல்லாம் கிரியேட் பண்ணுறது கஷ்டம். அண்ட் அதுக்கு ஒரு சில ஐட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம கிராஃப்டிங் இதில் போயிட்டு எதை எதை லேர்ன் பண்ண போகிறோம்ட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எதை லேர்ன் பண்ணலாம், ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது இன்றைக்கி. ஓகே, இந்த பாம்பு இதுக்கும் லேர்ன் பண்ணிக்கலாமா இப்போவே? ஆமாம், இதை வந்து லேர்ன் பண்ணணும் கைஸ். இந்த பாம் இதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அண்டு லேர்ன் பண்ணியாச்சு, இதுக்கடுத்து ஏதாச்சும் லேர்ன் பண்ணுறதா இருந்தால் அந்த ப்ளூ பிரிண்ட்டாக அந்த ஸ்டெடி பாயிண்ட் பார்த்திங்கன்னா தேவைப்படும். அது இருந்தால் தான் நம்மளால் அடுத்த இதாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேர்ன் ஆகட்டும் எதாக வேணால் பண்ண முடியும். அண்டு அடுத்து எதை நான் லேர்ன் பண்ண போகிறேன்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஃபியூஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லேர்ன் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது, அது என்னது, ஃபியூயல், இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெடி பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்டெடி பண்ணியே ஆகணும். சரி ஓகே, அதெல்லாம் ஸ்டெடி பண்ணுறதுக்கு அந்த ஸ்டெடி நோட்ஸு, அந்த ப்ளூ பிரிண்ட்டாக அது எப்படி வேணால் சொல்லிக்கலாம், அது தேவைப்படுது. அண்ட் இப்போ நம்ம கப்பல் வந்து அப்டேட் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த கோல்டு கெயின் பார்த்திங்கன்னா தர்றாங்க, அண்டு இன்னொரு கோல்டு கெயின் தர்றாங்க. எத்தனைடா அப்படியே தந்துக்கிட்டே இருக்கீங்க, அவ்வளோதானா? சரி ஓகே, விடுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது தந்துட்டாங்க. அண்டு இந்த ப்ளூ பிரிண்ட்டு இன்னும் எவ்வளோ, இன்னும் 2 நிமிஷம் நம்ம கேம் ப்ளே பண்ணோம்னா அந்த இது 40 பார்த்திங்கன்னா கிடைக்கும். 40 கிடச்சிச்சின்னு அந்த ஃபியூஸு அப்படி இந்த ஃபியூயல் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி பண்ணிக்கிட முடியும். ஓகே, அது ஸ்டெடி பண்ணதுக்கு பிறகு என்னென்ன பண்ணணும் என்ன எதுன்றதை பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் இதில் வந்து அடுத்த அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட் எப்படி பண்ணணும் என்ன எதுன்றதை அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகே, இப்போ மேப்பில் பார்த்தா நம்மளுக்கு
பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அது என்னது நண்டு மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அந்த இடத்துக்கு போனால் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த இது அது என்னது அந்த நங்கூரத்தை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். நங்கூரத்தெல்லாம் நம்மளால் கிராஃப்ட்லாம் பண்ண முடியாது, அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும், அதை நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கும். அதை எப்படி எடுக்கணும் என்ன இதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க, முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம்தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வந்துடையும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.